வணக்கம் நேயர்களே, இந்த இனிமையான மாலை நேரத்தில் மக்களுக்கு பயன் தரும் தொலைப்பாலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் நேயர்கள் நேரடியாக தொலைபேசி மூலமாக பங்கு கொண்டு சட்டம் தொடர்பான அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறும் விழிப்புணர்வு தொலைப்பாலம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு வருது. அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகிற தலைப்பு வங்கி நடைமுறை சட்டங்கள். அன்றாட வாழ்க்கையில் வங்கி சேவைகள் நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறது, வங்கிகள் தொடர்பான சட்ட நுணுக்கங்களை பற்றி தெளிவுபடுத்துறதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு அசோக் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேர்களே, வங்கி நடைமுறை சட்டங்கள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487, மற்றொரு எண் 2272488. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், இப்போ அன்றாட வாழ்க்கையில் வங்கியோட பயன்பாடு பற்றி நமக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்குமே வங்கியின் பயன்பாடு வந்து மிக மிக இன்னைக்கு அவசியமாக ஒன்றாக அமைந்துவிட்டது. அனைத்து தரப்பு மக்களுக்கும், அதாவது வியாபாரிகள், விவசாயிகள், மாணவர்கள், சுயதொழில் புரிபவர்கள் அனைவருக்குமே வந்து இன்றைக்கு வந்து வங்கியினுடைய சேவையை பயன்படுத்தி பல நன்மைகளை வந்து இன்றைக்கி வந்து பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து வங்கிகள் மூலமாக அரசு கொடுக்குற கடன்கள் இல்லை அரசு கொடுக்குற திட்டங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு அற்புதமான முத்ரா லோன் திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து இப்போ அமல்படுத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்ரா லோன் திட்டம் வந்து சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு மிகவும் உதவுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி மூலமா தான் வந்து இந்த கடன் திட்டத்தை வந்து அளிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து 50,000 10,00,000 வரைக்கும் இந்த முத்ரா லோன் திட்டம் மூலமா லோனை வாங்கி பயன்பெறலாம். இது கொண்டு வந்ததனுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள்லாம் அதிக வட்டிக்கு வெளியில் பணம் வாங்கி அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய லாபங்கள் இது அனைத்துமே வந்து அவங்க வட்டிக்கே கட்டிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமையிலே இருந்துட்டு இருந்தது. இதை கருத்தில் கொண்டு தான் மத்திய அரசு இந்த முத்ரா லோன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து சிறப்பான முறையில் இன்றைக்கி இந்தியா நாடு முழுவதும் இன்றைக்கி பயன்பாட்டில் உள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா தமிழகம் இதில் வந்து 2வது இடத்துல இருக்குது. முத்ரா லோன் வங்கி மூலமா பயன்பெற்றவர்கள் பட்டியலில் தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்குது. அதே போல் நம்ம புதுச்சேரி மாநிலத்திலையும் இந்த முத்ரா லோன் திட்டம் மூலமா பல வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இன்றைக்கு வங்கிகளில் அணுகி இன்றைக்கி லோன் வாங்கி அவங்களுடைய வியாபாரத்தை, அவங்களுடைய சுய தொழிலை பல வகையில் இன்றைக்கி வந்து விரிவுபடுத்தி முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா முத்ரா லோன் சொல்லிட்டு, ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களால் மட்டும்தான் இந்த கடன் வாங்க முடியுமா? இப்போ நான் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் போய் முத்ரா லோன் மூலமாக கடன் வாங்க முடியுமா சார்? புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மத்திய அரசு இங்கே நம்ம புதுச்சேரியில் இருக்குது இல்லைங்களா, மாவட்ட தொழில் மையம்னு சொல்லிட்டு டிக்கு தட்டாஞ்சாவடியில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி திட்டத்தின் மூலியமாக 50,000 to 2,00,000 வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து கடன் அளிக்கிறாங்க. அந்த திட்டத்தில் அவங்க வந்து புதுசாக தொழில் துவங்குறவங்க அந்த திட்டத்தில் போகலாம். முத்ரா லோன் திட்டத்தில் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு அதில் அதன் மூலியமாக பயன்பெறலாம். இந்த மாவட்ட தொழில் மையத்தில் கொடுக்குறாங்க இல்லையா டிக்கில் கொடுக்குற லோனு, இதில் வந்து மானியம் உண்டு. இதில் இதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த காய்கறி விற்பனை செய்பவர்கள், உணவு தானிய உணவு பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, சிறிய வியாபாரிகள், இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியில் கடன் வாங்கி அவங்களுக்கு அந்த வட்டி இதில் சுமையில் அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையாமல் இருந்தது. இப்போ இந்த டிக்கு மூலமா அங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அங்கே போயிட்டு அவங்க அந்த அப்ளிகேஷன் வாங்கி அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க எந்த தொழில் பண்ணுறாங்களோ அதில் பல தொழிலுக்கு லோன் தராங்க. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா
இப்போ பெண்கள் வந்து தையல் பயிற்சி முடிச்சிருப்பாங்க, ஒரு தையல் கடை வைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தயார் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல இதில் ஜெராக்ஸ் கடை மெஷின் வாங்கி ஜெராக்ஸ் கடை வைப்பதற்கு, இதில் வந்து 50,000 2,00,000 வரைக்கும் தராங்க. இதில் 50,000 லோன் வாங்கினோம்னா 25,000 மானியம் மத்திய அரசு வழங்குது. 25,000 மானியம் வந்து நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அது அரசு செலுத்திடுது. அதே மாதிரி 100,000 வாங்கினாங்கன்னா 35,000 மானியம் கொடுக்குறாங்க. 2,00,000 வாங்கினாலும் 35,000 மானியம் வந்து இதில் பயனாளிக்கு கிடைக்குது. அவங்க இதை நல்ல முறையில் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய வியாபாரம் வந்து கண்டிப்பாக புதிய தொழில் வந்து அவங்க நல்ல சிறப்பான முறையில் அவங்க வந்து அதை செயல்படுத்தலாம். அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். இது அனைத்து வங்கியிலும், இப்போ இது வங்கி மூலியமாக தான் இந்த லோன் தராங்க, டிக்கில் கூட டிக்கில் நேரடியாக தர்றதில்லை. நீங்கள் அங்கே அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எந்த வங்கியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த வங்கியினுடைய விவரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வங்கிக்கு அவங்க லெட்டர் அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பயனாளிக்கு இவ்வளோ ரூபாய் நாங்கள் லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு நீங்கள் லோன் வழங்கணும்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க. அந்த காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சரி, ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார். நான் என் பேரு துரைசாமி. சரிங்க, என் பேரு துரைசாமி. உத்திரமேரூர் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமேரூர் வட்டம், காட்டாங்குளம்ன்ற ஒரு கிராமம். நல்லது சார், உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். நான் ஒரு டிராக்டர், நான் ஒரு விவசாயிங்க. நான் பிஎஸ்என்எல் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 10 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 8 ஏக்கர் பூமி இருக்கு. சரிங்க, அந்த இடத்த வந்து நான் ஒரு டிராக்டர் ஒன்று வாங்குறதுக்கு இந்தியன் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணேன். சரிங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லீகலு அதே மாதிரி இன்ஜினியர் வந்து அந்த இடத்த சர்வே பண்ணி லோன் தரலாமா இல்லையான்னு கேட்டாங்க. அது மாதிரி அவரும் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்க, அதன் பிறகு அவர் சரின்னு சொல்லிட்டு என்ன ஒரு 3 அளவு கேச்சாரு மேனேஜரை. சரிங்க, அது மாதிரி கடைசியில் ஜோனல் ஆஃபீஸில் கொடுத்தாங்க, ஜோனல் ஆஃபீஸில் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. சரிங்க, அது டிராக்டர் வாங்கிறதுக்கு லோன் இப்போ கொடுத்துக்கலாம் இந்தியன் பேங்க்ல என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மற்ற இடத்துல நியூஸ்ல மற்ற எல்லாமே விவசாயிக்கு லோன் கொடுக்கலாம்னு சொல்றாங்களே தவிர, நானும் நாளைக்கே மார்க்கேஜ் பண்ணி கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு புரியலங்க. சரிங்க, சார்கிட்ட கேட்கலாம். உங்கள் கேள்வியை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது உங்களுக்கு வந்து டிராக்டர் லோன் கொடுக்கறதுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 7-8 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பயிர் சாகுபடி செய்கிறீங்க? நெல், வேர்க்கடலை. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டு, பட்டா காப்பி, சிட்டா காப்பி எல்லாமே வச்சுருக்கீங்க. சட்டப்படி நீங்க வந்து எல்லா ஆவணத்தையும் நீங்க கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. அது வங்கியில் வந்து லோன் தரமாட்டேன்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா அந்த வங்கி மேனேஜர்கிட்ட? அதாவது ஒரு லோன் வந்து மறுக்கணும்னா அதுக்கு வந்து காரணங்கள் வந்து இருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அந்த லோனை வந்து திருப்பி கட்டுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கான உங்களுடைய வருமானத்தினுடைய அளவுகள் நீங்கள் வந்து அந்த கடனை வாங்கி, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டர் லோன் வந்து உங்களுக்கு வந்து 6 இல்லை 3 ஒரு வாட்டி அது டியூ வரும் கட்டுற மாதிரி. அந்த அதான் இல்லை, நான் எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வங்கி அதிகாரிகிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் வந்து எனக்கு கடன் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அதற்கான காரணங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு போதுமான வருவாய் இருக்குது, நான் வந்து தவணையை நல்ல முறையில் கட்டுவேன், நீங்கள் கேட்குற நிலமும் எனக்கு என்னால் வந்து செக்யூரிட்டியாக கொடுக்க முடியும், அதனால் வந்து நீங்கள் எனக்கு வந்து பொதுவாக லோன் ஜோனல் ஆஃபீஸில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற பதில் எனக்கு திருப்தியாக இல்லை, நீங்கள் வந்து எனக்கு வந்து தெளிவுபடுத்துங்க, எந்த கிரவுண்டில் எனக்கு வந்து லோனை ரெஃப்யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெளிவுபடுத்துங்க.
அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது கடன் வாங்கி அதுல ஏதாவது நீங்க டிஃபால்டரா இருக்கீங்களா? இல்ல சார். நீங்க வேற யாருக்காவது கடன்காரருக்கு நீங்க ஜாமீன் போட்டு அவரு கடனை சரியா செலுத்தாம சென்னையில வந்து நம்ம வீடு வாங்கிருக்கேன் சார். இயர்லி வந்து மாசத்துக்கு 16,500 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். அதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்க. எனக்கு ஒரு 40,000 வாடகை வருது. ஓகே. நான் பேங்க்ல ரெகுலரா ஒரு 12-13 வருஷம் ரெகுலரா டிஃபால்டரா தான் கட்டிட்டு வரேன். நான் வந்து கட்ட ரெடியா இருக்கேன். இல்ல மொத்தமா நட வருஷத்துக்கு 2,00,000 ரூபாய் எனக்கு கட்ட முடியாது. நான் பையன்லாம் எனக்கு கடன் மறுத்ததுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், சட்டப்படி வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஏன் லோன் தரலன்ற காரணத்தை அவங்க சொல்லணும். அவங்க சொல்லலன்ற பட்சத்துல நீங்க வந்து இது சம்பந்தமா மேல புகார் அளிக்கலாம். புகார் அளிச்சு நீங்க வந்து அதுக்கான விளக்கத்தை நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க நீங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமா வந்து டிராக்டர் லோனு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி உங்களுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு உண்டுன்னு சொல்றேன். அதான் அது வங்கி வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிற ஆவணம்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு போதிய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு, டிஃபால்ட் இல்லாம பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி சட்டப்படி உண்டு. வங்கி ஏன் மறுக்குதுன்றத நீங்க வங்கியில கேளுங்க. அவங்க சரியான காரணம் சொல்லலைன்னா மேல் அதிகாரிக்கு நீங்க புகார் தெரிவிங்க. புகார் தெரிவிங்க. ஆமா நன்றி சார். சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப அழகாக, அதாவது சின்ன சின்ன வியாபாரிகள் கூட வந்து கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அது வந்து அது சம்மந்தப்பட்ட நிறைய விழிப்புணர்வு வந்து நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது இன்னும் வந்து அவங்க எப்படி வந்து யாரை அணுகணும், முதல்ல அவங்க அதுக்கான ஆவணங்கள் ஏதாவது தர வேண்டியது இருக்குமா, என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கலாம்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மாவட்ட தொழில் மையத்தில் அணுகி சின்ன வியாபாரிங்க வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து தொழில் துவங்குவதற்கு தான் அது கடன். அதனால் வந்து அவங்க வந்து இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு தையல் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த தையல் மிஷினுக்கு உண்டான கொட்டேஷன், அந்த அதுக்கு உண்டான மற்ற உபகரணங்களுக்கான செலவுகளுக்கு உண்டான கொட்டேஷன்ஸை வச்சு அவங்களுடைய ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற ஆவணத்தை வச்சாலே போதும். அது இப்போ ஏதாவது கடை ஆரம்பிக்கிறேன்னா அந்த லைசன்ஸு, முனிசிபாலிட்டி லைசன்ஸ், இதை வச்சிருந்தாலே போதும். இல்லை ஒரு சிலர் தள்ளுவண்டியில் செய்வாங்க, காய்கறி வியாபாரம் செய்வாங்க. ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் சார். ஹலோ. வணக்கம். நல்லது சார். நான் பாக்கி, நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். கேட்குது சார், உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை மேடம், நான் ஏற்கனவே வங்கியில் வந்து ஒரு கடன் வாங்கியிருந்தேன். சரிங்க. அது லோன் வாங்கி நான் கடனை கட்டிட்டேன். சரிங்க. அதுக்கு பிறகு முத்ரா லோன் ஒரு ஸ்கீம் வந்துச்சு. சரிங்க. அது கட்டின பிறகு அதுக்கு வந்து அதுல வந்து சப்சிட் கொடுத்துருந்தாங்க. சரிங்க. இதுல முத்ராவில் ஏன் சப்சிட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் கேள்வி, வேற ஒண்ணும். நீங்க என்ன தொழில் செய்றீங்க சார்? நான் வந்து ஒரு செப்பல் கடை வச்சிருக்கேன். சரிங்க, சார்கிட்ட கேட்கலாம். சரிங்க. அதாவது முத்ரா லோன் திட்டத்தில் உங்களுக்கு வந்து சப்சிடின்றது இருக்காது. அதாவது வட்டி கம்மியான அளவில் உங்களுக்கு வந்து கடன் வழங்குவாங்க. அதே நீங்கள் வந்து மாவட்ட தொழில் மையம் இருக்கு இல்லையா, உங்கள் தஞ்சாவூர் மாவட்ட தொழில் மையம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் அணுகி உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக வந்து நீங்கள் வந்து லோன் அங்கே கேட்டிங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து சப்சிடியுடன் கூடிய லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, முத்ரால வந்து உங்களுக்கு கம்மி வட்டியில கடன் தருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சொத்து பத்திரம் ஆவணங்கள் இல்லாம இப்ப வந்து அதுல 50,000 10,00,000 வரைக்கும் தராங்க. உங்களுடைய வியாபாரத்தை வச்சு உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி அது தராங்க. நன்றிங்க சார்.
சொல்லுங்க சார், அந்த ஆவணங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாமா, அதாவது இப்போ அவங்க வந்து அந்த தொழில் எந்த தொழில் செய்ய போறோமோ, இப்போ தையல் கடைனா அந்த தையல் மிஷினுக்கு உண்டான கொட்டேஷன், இப்போ ஜெராக்ஸ் கடை வைக்க போறோன்னு சொன்னோம்னா அந்த ஜெராக்ஸ் மிஷின்ஸ் வந்து அது அதனுடைய விலை, அது கொட்டேஷனு, அதை வச்சு அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வச்சு விண்ணப்பத்தை வந்து டிக்கில் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை வந்து கொட்டேஷனை பேஸ் பண்ணி சாங்ஷன் பண்ணுவாங்க. இப்போ 2 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வரையறும்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபா அளவுக்கு தான் லோனு உங்களுடைய கொட்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னா அந்த 1 லட்சம் ரூபா அளவுக்கு உங்களுக்கு அவங்க சாங்ஷன் பண்ணி பேங்க்குக்கு அனுப்புவாங்க. வங்கியிலேருந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வங்கியிலேருந்து வந்து உங்களை உங்கள் அட்ரஸில் வந்து பார்ப்பாங்க, நீங்கள் அந்த விலாசத்தில் வசிக்கிறீங்களா, நீங்கள் அந்த தொழில் சார்ந்த நபர் தானா அப்படின்றத அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வங்கியில் ஓகே சொன்ன உடனே மானிய தொகை அவங்களுக்கு போய் சேரும், அது உடனடியாக செயல்படுத்துகிறாங்க. இது பெரும் பயனளிக்குது. இன்றைக்கி இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து சிறப்பான முறையில் இன்றைக்கி கொண்டுட்டு வந்து வளம்பெற செய்யணும், சுய தொழிலை வளம்பெற செய்யணும். எல்லாரும் போய் அரசாங்கத்தை வேலைக்கு நம்பிக்கிட்டோ இல்லை வேற மாதிரி தனியார்கிட்ட வேலை கிடைக்குமான்னு போய் நின்றுக்கிட்டோ இருக்கக்கூடிய சூழலை மாற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் இன்றைக்கி நிறைய கொண்டு வராங்க. இதை மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் வேலை கிடைக்கிது, அவங்களும் 4 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பொருளாதாரம் அவங்களுடைய வாழ்வாதார நிலையும் உயருது, அவங்களும் 4 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இது பல வகையில் இன்றைக்கி வந்து இதை சரியாக பயன்படுத்திங்கன்னா இதில் நல்ல பல பயன் உண்டு. இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். கடலூர் மாவட்டம் பண்டூட்டி தாலுகா மாளிகம்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். உங்க பேர் என்னங்க சார்? உங்க பேர்? சரி, வியாபாரி, மீன் வியாபாரி ஆனந்த். சொல்லுங்க சார். ஆனந்த் சொல்லுங்க சார், கேளுங்க. நாங்க மீன் வியாபாரம் செஞ்சு போயிருக்கிறோம், அதுக்கு ஏதாவது உதவி கிடைக்குங்களா சார்? உங்களுடைய வியாபாரம் வந்து எப்படி, நீங்க கடையா வச்சு பண்றீங்களா இல்ல கடைங்களா சார்? வண்டியில வச்சு ஊர் ஊரா விக்கிறீங்களா? ஆமாம் சார். உங்களுக்கு அந்த முத்ரா வங்கி அந்த லோன் திட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கீங்க? உங்களுடைய அக்கௌண்ட் எந்த வங்கியில்? நீங்கள் இந்தியன் பேங்க்கில் போயிட்டு பிரதம மந்திரி அறிவித்த முத்ரா லோன் திட்டத்தில் எனக்கு லோன் கொடுங்க, என்னுடைய வியாபாரத்தை நான் வந்து விரிவாக்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேனேஜர்கிட்ட கேளுங்க. மேனேஜர் வந்து நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுடைய வங்கி கணக்கெலாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அவர் வந்து உதவி புரிவார். அந்த முத்ரா லோன் திட்டம் உங்களுக்கு பயன் அளிக்கும். சரி சார். அது வந்து கம்மியான வட்டி, நீங்க அதுல வாங்கி பயன் பெறலாம். அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது, கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது. நீங்க உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு நீங்க அதுல போயிட்டு நீங்க வாங்கலாம். அதை நல்ல முறையில திருப்பி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதுல உயர்த்தியும் கொடுப்பாங்க. அதனால நீங்க தைரியமா போய் கேட்கலாம், தயங்காதீங்க. நீங்கலாம் இந்த மாதிரி தயங்க கூடாது, தைரியமா கேட்கணும். வட்டி வாங்கி நீங்க ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த முத்ரா லோன் திட்டம். சரி சார். நீங்க அதை உடனே போய் கேளுங்க. சரி சார். நான் கேட்டா இது வெளிய அங்க லோன் எடுத்தோ இல்லையா, நம்ம எல்லாம் எடுத்தா அதுல கட்டாமல இருந்தது கிடையாது. அதான் நீங்க போய் கேளுங்க, உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், வணக்கம். நன்றி சார், நன்றி சார். சார், இன்னொரு காலர் இருக்காங்க, பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம் சார். ஹலோ. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேரு சார்? கிருஷ்ணமூர்த்தி. கேக்கலாம் சார் உங்க கேள்வி. கிருஷ்ணமூர்த்தி சேலத்திலிருந்து பேசுறோம். தெரியுது சார், நீங்க கேக்கலாம் சார், உங்க கேள்வி நீங்க கேக்கலாம் சார். சார், நாங்க அம்மாவுக்கு எஃப்டி பணம் வந்து இதுல போடுது சார். அது வந்து, ஹலோ சொல்லுங்க, கேக்குது சார் எங்களுக்கு, நீங்க கேக்கலாம். அம்மாவுக்கு பணம் எஃப்டி பணம் போட்டுது சார், பேங்க்ல இல்லை இருந்தாங்கல்ல. சரிங்க. அந்த பணம் வந்து ரெடி பண்ணி எல்லாமே சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. சரிங்க.
இல்ல உங்க அம்மாவனுடைய கணக்குல ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் இருந்ததா? ஆமா சார், இருந்தது சார். ரெண்டு எஃப்டி இருக்கு சார். எந்த வங்கியில இருந்தது? இந்தியன் பேங்க் சார். இந்தியன் பேங்க். சரி, எஃப்டி இருந்தது, அத என்ன பண்ணீங்க? அப்புறம் எஃப்டி 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 அக்கவுண்ட் வந்து ஒரு 37 ரூபா இருந்தது சார். சரி, அது அமௌண்ட் எடுத்து நாங்க இது பண்ணோம், செலவு பண்ணிட்டோம், எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டோம். சரி, இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீகல் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து அந்த எப்படி இது பண்ண சொல்லி திருப்பி இது பண்ண சொல்லுங்க சார். அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்களா? ஆமா சார், அம்மா இறந்துட்டாங்க சார். அம்மா இறந்துட்டாங்க. இப்ப ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் இன்னும் இருக்கா? ஆமா சார், இருக்கு சார். எல்லாமே லீகல் சர்டிபிகேட் எப்படி இந்த எல்லாம் வாங்கி கொடுத்தோம் சார். டெத் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. சரி, அப்புறமேட்டு இப்ப அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து 37 ரூபா 37 ரூபா இருந்து சார். என்ன அக்கௌண்ட்? சேவிங் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. ஆமா, சேவிங் அக்கௌண்ட். அதுல எவ்வளவு பணம் இருந்தது? 37,500 இருந்தது சார். சரி, இப்ப அது வந்து அந்த அமௌண்ட் கிளைம் பண்ணாதான் நாங்க இது பண்ண முடியும் அப்படிங்கிறேன் சார். அந்த அமௌண்ட் திருப்பி எங்களுக்கு கிடைக்குமான்னு தான் கேக்குறேன் சார். இப்போ உங்க அம்மா பேர்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? அது கிடைக்கும் சார். இப்ப இன்னொரு இந்த எஸ்பி அக்கௌண்ட் பணம் அதை கட்ட சொல்றாங்க சார். அதாவது சார், அவங்க அம்மா இறந்தோடனே அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற 37,000 எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. சரிங்க, இப்ப அதுக்கு வந்து அவங்க திரும்ப கட்ட சொல்றாங்களாம். ஏன்னா அவங்க இறந்தோடனே எடுத்துட்டதுனால இவங்களா எடுத்திருக்காங்க இல்லைங்களா? அது நீங்க வங்கி மேனேஜரை பாருங்க. அதுல நீங்க எத்தனை பேர் வாரிசோ, நீங்க எல்லாருமா சேர்ந்து போய், இப்போ உங்க அம்மாவுக்கு நீங்க எத்தனை பேர் வாரிசோ, நீங்க எல்லாருமாகவே நீங்க சேர்ந்து போய் உங்க வங்கி மேனேஜரை பார்த்து அதுல வந்து அவர்கிட்ட விபரம் கேட்டு அதை வந்து நீங்க அவர் சொல்ற மாதிரி நீங்க அதை செய்துங்க. அதை உங்க அம்மா கணக்குல இருக்கிற பணம் வந்து உங்க வாரிசு எல்லாருக்குமே தான் வரும். அது வேற யாருக்கும் போவாது, புரியுதுங்களா? அதை வந்து வங்கி எந்த வகையிலையும் அதை வந்து அதை முடக்காது. நீங்க அதை கட்டினாலும் அது உங்களுக்கு தான் அது திரும்பி வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ சார். சார், இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். மேடம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார். விழுப்புரம் மாவட்டம் கலஞ்சி குப்பம் புருஷோத்தமன் மேடம். கேக்கலாம் சார் உங்க கேள்வியை. உங்க டிவி வால்யூம் குறைச்சுக்கோங்க. கேளுங்க சார். நான் இப்போ டிரைவரா இருக்கேன். சரிங்க. ஒரு டிராக்டர் வச்சு விவசாயத்துல ஏர் ஓட்டி துவைக்கலாம்னு ஐடியா இருக்கு. சரிங்க. அதுக்கு எதனால லோன் கிடைக்குமா மேடம்? சார்ட்ட கேட்கலாம் சார். இப்போ நீங்க வந்து ஒரு டிரைவரா தொழில் செய்றீங்களா? ஆமா மேடம். ஆமா சார். இப்போ உங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்கா? இல்ல சார். நிலம் எதுவும் இல்ல. எதுவும் கிடையாது. உங்களுடைய வருமான நிலைமைய வந்து பார்த்து தான் கொடுக்கணும். நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கேன் சார். ராம்பாக்கம். நீங்க உங்க வங்கி மேனேஜரை நீங்க போய் அணுகுங்க. நீங்க உங்களுடைய நிலைமைய ஃபுல்லா சொல்லி கேளுங்க. உங்களுக்கு வந்து இப்போ வங்கி மேனேஜர் வந்து இப்போ லோன் வழங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவர் உங்களுடைய மற்ற வருமான இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை சாங்ஷன் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வேற வீடு அந்த மாதிரி சொத்து என்ன வச்சுருக்கீங்க? வீடு இருக்குது சார். வீடு இருக்குது. வீடு இருக்குது. நீங்கள் அதான் நீங்கள் போயிட்டு உங்கள் வங்கி மேனேஜர் அணுகி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிராக்டர் வாங்கறதுக்கு கடன் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அது அவரு தான் நீங்க அணுகி அது எவ்வளோ தொகை வருது, அதை எப்படி திருப்பி கட்டுறது, அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன வருமானம் வருதுன்ற விபரத்தோட நீங்க போய் நீங்க அவரை அணுகுங்க. அவரு வந்து பரிசீலனை பண்ணி உங்களுக்கு டிராக்டர் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க போய் உங்க மேனேஜரை பாருங்க. இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன் திட்டத்திலேயே உங்களுக்கு கொடுக்கலாம் வங்கி. அதாவது விவசாயிகளுக்கு வந்து கடன் வந்து இன்றைக்கி பல திட்டத்தில் கொடுக்குறாங்க வங்கிகள். ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்லாம் இன்றைக்கி கம்மியான வட்டியில் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு டிராக்டர் வாங்கிறதுக்கு, விவசாய உபகரணங்கள் வாங்கிறதுக்கெலாம் லோன் கொடுக்கறதுக்கு அதில் வந்து திட்டங்கள் இருக்குது.
அந்த திட்டத்தில் அவர் மேனேஜர் வந்து உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவார். நீங்க இப்போ உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய விவரங்கள் கேட்பாங்க. நீங்க டிரைவரா இருக்கீங்க, உங்களுக்கு மாச வருமானம் என்ன வருது, இப்போ நீங்க உங்களுடைய வயது என்ன, நீங்க இன்னும் எத்தனை ஆண்டு நீங்க பணிபுரிவீங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களால திருப்பி செலுத்த முடியுமா, இந்த கடனுக்கான தொகை தவணை தொகையை உங்களால செலுத்த முடியுமான்றத வந்து மேனேஜர் வந்து பார்ப்பார். இப்போ உங்களுக்கு செலுத்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு லோன் அதிகமாக கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் அது வட்டி தவணை கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டோட்டலாக உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனால் இப்போ வங்கி போய் நீங்கள் அணுகுங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் எடுத்துன்னு போங்க, ஆதார் கார்டு எடுத்துன்னு போங்க, உங்களுடைய வருமான வரி விவரங்களை எடுத்து போங்க. அவர் மேனேஜர் பார்த்துட்டு அவர் முடிவு பண்ணுவார். நன்றிங்க சார். சரி, இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார். தேனி மாவட்டத்துல இருந்து கம்பம் பக்கத்துல காத்தல் சிக்கன் பட்டில இருந்து பேசுறோமா. உங்க பேர் என்ன சார்? என் பேர் ரவீந்திரமா. நல்லதுங்க சார், உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். நான் வந்து இந்த பால் வியாபாரம்னு பண்றோம், சொந்தமா மாடு போட்டு 10-40 மாட்டுக்கு மேல போட்டு 3 சம்பளியால் போட்டு இந்த வேலை நாங்க பண்றோம் எங்க ஊர்ல. சரிங்க. பக்கத்துல புதுப்பட்டி கா புதுப்பட்டி கிராமத்துல பண்றேன். சரிங்க. மாண்பு நிதி பால் பண்ணனு வச்சு பால் ஊத்திக்கிட்டு இருக்கோம். உங்க கேள்வியை நீங்க கேளுங்க சார். இந்த வியாபாரத்துக்கு வந்து நாங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பக்கத்துல வட்டிக்கிட்டே நாங்க வாங்கி வந்து போட்டுட்டு அதை பண்ணி அந்த வட்டி அடைச்சிக்கிட்டு அப்படியே இந்த வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. ஓஹோ. ஆமா, இதுக்கு பேங்க்ல இருந்தாலும் கொஞ்சம் இதுக்கு பண்ணினீங்கன்னா இந்த இது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் மேடம். பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கீங்க உங்களுக்கு? பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல சார்? நாங்க கிராம வங்கி எங்க ஊர்ல பாண்டியன் பேங்க்ல தான் வச்சிருக்கோம். சரிங்க சார், அதை பத்தி நம்ம சார் கிட்ட கேட்கலாம். நீங்க உங்களுடைய வங்கி எந்த வங்கியில அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க போயிட்டு நீங்க அந்த மேனேஜரை பார்த்து இந்த மாதிரி உங்களுடைய தொழிலை பத்தி அவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இந்த தொழில வரக்கூடிய வருமானம் வந்து வங்கி மூலமா நீங்க அதுல வந்து நடைமுறைப்படுத்துறீங்களா, வங்கியில போட்டு உங்களுடைய வருமானத்தை காட்டுறீங்களா, இல்ல வங்கிக்கே கணக்கிலே காட்டாம நீங்க வருமானம் உங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கேன், என்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும், எனக்கு வந்து கடன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க வந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிற அந்த முத்ரா லோன் வங்கி திட்டத்திலே நீங்க கேட்கலாம். நீங்க போய் மேனேஜரை கேளுங்க. மேனேஜரை கேட்டு அவர்கிட்ட நீங்க வந்து உங்களுக்கு கடன் வாங்குற பெறுவதற்கு அனைத்து வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. நீங்க நீங்க 2-3 பேர் வேலைக்கு வர போட்டுக்க சார். கரவை கரப்பைய 2 பிள்ளை 3 பொம்பளை பிள்ளைய ஊத்துது. தெரியுது தெரியுது. நீங்க சொல்லும் போது சார் என்ன சார், நான் கிராம வங்கி பாண்டியன் பேங்க்ல போய் கேட்கலாமா சார்? நான் பாண்டியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு. தாராளமா கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். அந்த வங்கியும் வந்து எல்லா லோனும் கொடுக்கறதுக்கு உட்பட்ட வங்கி தான். அப்படியா? நீங்க போயிட்டு பாண்டியன் வங்கியில இது கல்வி தகுதி வேணுமா சார், சொத்து மதிப்பு வேணுமா? உங்களுடைய தொழில் இதுலயே உங்களுக்கு லோன் தரலாம். இப்ப நீங்க வச்சிருக்கிற 40 மாடு வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க, உங்களுடைய வியாபாரம் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்கன்றத சொல்றீங்க. இது அப்போ நீங்க மாடு வச்சிருக்கிற இடம் அந்த இடம்லாம் உங்க சொந்த இடமா தான் இருக்கும். இதெல்லாம் கருத்துல கொண்டு அவர் வந்து தாராளமா உங்களுக்கு லோன் தரலாம். நீங்க லோன் வாங்கி பயன்பெறுங்க, வெளியில கடன் வாங்கி நீங்க வந்து உங்க முன்னேற்றத்தை நீங்க பாதிப்பு உண்டாகாது. இல்ல இல்ல, நீங்க பழையபடிக்கு வாங்குறீங்க, 2000 ரூபாய் ஃபைனான்ஸ் கட்டணும் 2 லட்சம் ரூபாய்க்கு. நீங்க உடனே போய் வங்கி மேலாளரை பாருங்க. நன்றி சார். வணக்கம். நன்றி சார். சார், இன்னொரு காலர் இருக்காங்க, பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம் மேடம், நாங்கள் ஏற்கனவே வண்டியில் லோன் வாங்கியிருக்கிறோம். சரிங்க. ஹலோ சார், உங்க டிவி வால்யூம் மியூட்ல போட்டுருங்க. ஹலோ 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 சார், உங்க டிவி வால்யூம் குறைச்சாதான் நீங்க பேசுறது தெளிவா கேட்கும். நல்லதுங்க சார். இப்ப சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லிருங்க. உங்க பேர் என்னங்க சார்? நீங்க கேக்கலாம் சார். சரிங்க. இப்ப நாங்க கட்டி முடிச்சிட்டோம், 3 மாசம் ஆயிடுச்சு. சரிங்க. 3 மாசம் ஆயிடுச்சு, கட்டி முடிச்சிட்டோம். சரிங்க. மறுபடியும் கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? நீங்க ஸ்டேட்மென்ட் கூட வாங்கி வச்சிருக்கோம். சரிங்க. நீங்க ஏற்கனவே என்ன லோன் வாங்குனீங்க அந்த இந்தியன் பேங்க்ல? பயிர் கடனா? பிஎம்ஆர் லோன். சரி, அது எவ்வளவு தொகை வாங்குனீங்க? 50,000. அதை வந்து சரியான தவணையா கரெக்டா கட்டிட்டீங்களா? 1,100 ரூபாய் போட்டாங்க உங்களுக்கு. 5 வருஷம் 4 வருஷம் சொல்றேன், கட்டி முடிச்சுட்டோம். ஸ்டேட்மெண்ட்டும் நாங்க வாங்கி வந்தோம் வந்து ஸ்டாண்டிங்ல இருந்து. சரி, வச்சுங்கிறோம் ஸ்டேட்மெண்ட். சரி, போயிட்டு கேட்டா ஒரு முறையும் ஒரு வாய்தா சொல்றாங்களோ அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நாங்க கூலி வேலை செய்யறோம். கூலி வேலை செய்றீங்க. நீங்க மேனேஜரை போய் பாருங்க, அவர் வந்து வங்கியில கடன் கொடுக்க முடியாதுன்னாருனா என்ன காரணத்துக்காக நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவரை காரணம் கேளுங்க. நீங்க ஏற்கனவே கட்டி முடிச்ச விவரத்தெல்லாம் கொடுங்க, அவங்க கண்டிப்பா தருவாங்க. அதாங்க, இப்போ நீங்க ஏற்கனவே வாங்கின கடனை ஏதாவது வந்து பாக்கி வச்சிருந்து ரொம்ப லேட்டா ஏதாவது கட்டி இருக்கீங்களா, இல்ல சரியான முறையில? 1,100 ரூபாய் கட்ட சொன்னது நம்மள. சரி, 1,100 ரூபாய் அடுத்த மாசம் வரைக்கும் கட்டி முடிச்சுட்டோம். ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கிட்டோம். 50,000 எப்படி கட்டணும்ன்றது ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கிட்டோம். சரிங்க. இடையில மேனேஜர் மாறிட்டாங்க, 2 மேனேஜர் அந்த லோன் முடிச்சுக்கல. சரி, வந்த மேனேஜர் கிட்டவே நெருங்க விடல நம்ம. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ போய் கேளுங்க, அவர் வந்து காலதாமதப்படுத்தினாருன்னா லோனுக்கு தருவீங்களா இல்லையான்னு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல் அதிகாரிக்கு நீங்கள் புகார் செய்யலாம். புகார் செய்து நீங்கள் பழைய லோன் வாங்கின விவரத்தை வச்சு மேல வச்சுருக்கோம். அதாங்க, உங்களுக்கு சட்டப்படி லோன் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க போய் மேனேஜரை கேளுங்க, அவர் அப்படி கொடுக்கலன்னா மேலதிகாரிக்கு நீங்க புகார் கொடுங்க. கண்டிப்பா மேலதிகாரி அவரை விசாரிச்சு அவர் அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்க சார். சார், இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார். நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க. இப்ப வந்து நம்ம லோன் வேணுமா இருக்கு, நம்ம மாடு கொஞ்சம் வாங்கி பண்ண வைக்கிற மாதிரி லோன் வேணுமா இருக்கு. சரிங்க. அதுக்கு அதான் லோன் வேணுமா இருக்கு மேடம். நீங்க சொன்னீங்கல்ல லோன் விவசாயி இதெல்லாம் கொடுக்குறாங்க வந்து. ஆமாங்க. பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? நம்ம இந்த பேங்க் அக்கவுண்ட்னா கார்ப்பரேஷன் தான் இருக்கு. இருக்கு இல்லைங்க. சரி, நம்ம சார் கிட்ட கேட்கலாம். நீங்க கார்ப்பரேஷன் பேங்க்ல அக்கவுண்ட், கார்ப்பரேஷன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? போய் பாருங்க. இப்ப நீங்க, ஆமா, நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜரை போய் பாருங்க. நீங்க இப்ப பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிருந்தோம்.
அதான் நீங்க உங்களுடைய வியாபார விபரங்களை அவர்கிட்ட சொல்லி, ஏற்கனவே நீங்க ஏதாவது கடன் வாங்கி வந்து டிஃபால்டர் ஏதாவது இருக்கீங்களா? அப்ப நீங்க போயிட்டு நீங்க உங்க வங்கி மேலாளரை பார்த்து நீங்க வந்து முத்ரா கடன் திட்டத்துல நீங்க கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். அந்த வங்கியும் வந்து லோன் கொடுக்கறதுக்கு எலிஜிபிளான வங்கி தான். நீங்க மேனேஜரை போய் கேளுங்க. மேனேஜர் கிட்ட கேட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்க லோன் கிடைக்கும். அதாவது அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அவங்க மறுக்கிறாங்கன்னா நீங்க மேல் அதிகாரிக்கு நீங்க தெரியப்படுத்தி நீங்க வந்து அதுல லோன் வாங்கலாம். நீங்க அதனால வந்து நீங்க அவங்க கொடுக்காத இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட உங்க வியாபாரத்தினுடைய தன்மையை விளக்கி நீங்க வாங்கலாம். அதாவது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வங்கிகளுக்கெல்லாம் வந்து தெளிவான வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. லோன் கேட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி லோன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு வந்து இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்க வந்து நியாயமா உங்களுக்கு பயன்பாட்டுக்கு தேவைன்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த வங்கி அணுகி நீங்க லோன் வாங்கலாம். சார், டிவி வால்யூம் நல்ல மியூட்ல வச்சீங்கன்னா தான் தெளிவா கேக்கும். தேங்க்யூ சார். அவங்க இன்னொரு காலர் இருக்காங்க, பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ. ஆ வணக்கம்மா. நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னங்கம்மா? சேலம் மாவட்டத்துல இருந்து சரஸ்வதி பேசுறேன். ஆ சொல்லுங்கம்மா. உங்க டிவி வால்யூம் நல்லா குறைச்சுக்கோங்க. சரஸ்வதிங்க. சரஸ்வதி அம்மா, நீங்க உங்க டிவி வால்யூம் நல்லா குறைச்சுக்கோங்க. நான் குறைச்சிட்டேன். ஆ நீங்க கொஞ்சம் வெளியில வந்துட்டு பேசுங்க. சரி. வீடு கட்டுறதுக்கு தான் லோன், வாடகை வீட்டில் தான் இருக்கிறேங்க. வீடு கட்டுறதுக்கு லோன் எப்படி வாங்குறது என்னன்னு தெரியல. சரிங்க. என்ன வேலை பண்றீங்கம்மா? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன். அவர் வண்டிக்கு போறாருங்க. சரிங்க. அவரு லாரிக்கு போயிட்டு இருக்காரு. நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேங்க. வீடு கட்டுறதுக்கு தான் லோன் ஏதோ. சரி, நம்ம சார் கிட்ட கேட்கலாம். வீடு கட்டுறதுக்கு இப்போ உங்க கணவருக்குடைய தொழில் என்னம்மா? டிரைவராமா? ஆமா ஆமாங்க. நீங்க சொந்தமா பிளாட் வச்சிருக்கீங்களா? இருக்குங்க சார். உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குங்க? இந்தியன் பேங்க்ல இருக்குங்க சார். இந்தியன் பேங்க்ல இருக்கா? இப்போ நீங்க அந்த மண்ணு வீட்டு மனை வச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க சார். அந்த மனைக்கு உண்டான பத்திரம் எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டு உங்க பேங்க் மேனேஜரை அணுகி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய மனையை பார்வையிட்டு அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் கொடுக்கணும் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில். அந்த அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் கிரய பத்திரம், உங்கள் மண்ணுக்கு உண்டான பத்திரத்தை நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்து உங்கள் கணவருக்கு உண்டான வருமானத்தினுடைய விவரங்களையும் நீங்கள் எடுத்துன்னு போய் உங்கள் மேனேஜரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவர் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் தருவாங்க. அதுல பிரதம மந்திரி மானிய திட்டம் இருக்கு. அதுல பிரதம மந்திரி மானிய திட்டம் இருக்கு. அது நீங்க வங்கி மேனேஜரை போய் பாருங்க. உங்களுக்கு அது எந்த இதுல அவரு எவ்வளவு தொகை மானியன்றத அவர் விவரம் அவர் கண்டிப்பா சொல்லுவார். ரொம்ப நன்றிம்மா. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு தொலைபாலம் நிகழ்ச்சியில வங்கி நடைமுறை சட்டங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நேர்கள் கால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூம் நல்லா குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா மியூட்ல வச்சுட்டு பேசுனீங்க அப்படின்னாக்கா ஃபீட்பேக் வராம பாத்துக்கலாம். சார், இப்போ வந்து ஒருத்தங்க வந்து மாடு வாங்குறது, அவங்க நிறைய மாடுகள் வச்சுருக்கிறத பற்றி சொன்னாங்க. அவங்க முத்ரா லோனில் கடன் வாங்கலாமா, இல்லை வந்து விவசாய லோன் கூட இருக்கு இல்லைங்களா, அதில் அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குவா?
அதாவது வங்கியில் போயிட்டு அவங்க வந்து கடனுக்கு அவங்க அணுகுனாங்கன்னா அதுக்கு எந்த கேட்டகரி அவங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து வங்கி மேனேஜர் வந்து அதை வந்து டிசைட் பண்ணுவார். இப்போ விவசாயத்துலேயும் வந்து கால்நடை வளர்ப்புக்கு எல்லாத்துக்கும் லோன் தராங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வட்டி விகிதாச்சாரம் கம்மியான வட்டியில் தான் கொடுக்குறாங்க. அவங்க மாடு வாங்கி பால் கறந்து அந்த பால் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வங்கியிலே அவங்க லோன் வாங்குறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தருவாங்க. இப்போ மாடு வாங்கிறதுக்கு கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான அந்த கொட்டகை அமைப்பதற்கு கொடுப்பாங்க, அந்த பில்லு வளர்ப்பு கொடுப்பாங்க, தீவனத்துக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே இன்றைக்கி வந்து வங்கியில் வந்து லோனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால வங்கி மூலமா அவங்க அனுப்புறது நல்லது. இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. பிரேமலதா பேசுறேன் மேடம். உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். அதாவது ஐயா கிட்ட ஒரு விளக்கம் கேட்கணும் மேடம். கேளுங்கம்மா. சார், நான் கோட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மறைமலை நகர்ல ஒரு கணவன் நாள் கைவிடப்பட்ட ஒரு லேடி சார் அவங்க. சரிங்க. அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் குழுல ஒரு மெம்பரா இருந்திருக்காங்க. அவங்க ஏதோ லோன் வாங்கி அதை 20 பேரும் சேர்ந்து அந்த வங்கிக்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மறைமலை நகர் வங்கிக்கு வந்து தெளிச்சிட்டாங்க சார். சரிங்க. அதுக்கு உண்டான ஆதாரம்லாம் அவங்ககிட்ட இருக்குங்க. சரிங்க. அவங்களோட குழந்தை வந்து உடல் ஊனமுற்ற குழந்தை. சரிங்க. அந்த குழந்தைக்கு வந்து கவர்மெண்டால வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வந்து வந்துட்டு இருந்தது சார் பேங்க்ல. சரிங்க. திடீர்னு அந்த பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த லேடியோட ஒரு பேங்க் அந்த முன்னாள் வாங்கின கடனை காரணம் காட்டி அந்த குழந்தையோட ஸ்டைஃபண்ட் அவங்க வந்து நிறுத்திருக்காங்க சார். சரிங்க. நானும் வந்து அந்த ஊர்க்காரங்களை எல்லாம் வச்சு எவ்வளவு வந்து அந்த பேங்க் மேனேஜரை போயிட்டு பார்க்க சொல்லி கேட்டதுல அவர் வந்து இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னோட அந்த 3 மாசம் அந்த குழந்தையோட ஸ்டைஃபண்ட் வந்து அங்க இப்ப இருக்குங்க, பேங்க் வச்சிருக்காங்க. அதை எப்படி சார் நாங்க வந்து வாங்க முடியும்? மா, இது வந்து இப்போ அவங்க மகளிர் சுய உதவி குழுவில் வாங்கின கடனை திருப்பி செலுத்திட்டாங்க இல்லையா? திருப்பி செலுத்திட்டாங்க. அவங்க என்ன மகளிர் சுய உதவி குழு தலைவியா இருந்தாங்களா, மெம்பரா இருந்தாங்களா? மெம்பரா இருந்திருக்காங்க. இருங்கம்மா, இருங்க, நான் ஒன்றும் உங்க நான் விளக்கம் சொல்றேன். அந்த வங்கியில் வாங்கின கடனை அவங்க திருப்பி செலுத்திட்டாங்க. இப்போ அவங்க மகனுக்கு வரக்கூடிய அந்த ஸ்டைஃபண்டை வந்து அவர் வந்து நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி நிறுத்தி வைப்பதற்கு மேனேஜருக்கு சட்டப்படி இடம் இல்லை. அந்த மாதிரி அவர் நிறுத்தக்கூடாது. நீங்கள் வந்து அந்த வங்கியினுடைய ரீஜனல் ஆஃபீஸ் உயர் அதிகாரி இருப்பாங்க. உயர் அதிகாரி அதாவது சென்னையில இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப சென்னையில தான் இருக்கும். ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. நீங்க அதனுடைய ரீஜனல் ஆபீஸ் சென்னையில இருக்கும். நீங்க அங்க போயிட்டு புகார் வந்து விவரமா எழுதி நீங்க கொடுங்க. அப்படி அங்க உங்களால கண்டுபிடிக்க முடியல, புகார் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க மாவட்ட கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுங்க. மாவட்ட கலெக்டர் கிட்ட போயிட்டு புகார் கொடுங்க. ஆமா, அந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட நீங்க போய் புகார் கொடுங்க. இந்த மாதிரி வங்கி அதிகாரி இந்த மாதிரி என்னுடைய மகன் ஊனமுற்ற ஒரு டிசேபிள் பிள்ளைக்கு வரக்கூடிய அந்த தொகையை வந்து இந்த மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நிறுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால நீங்க 8 வயசு குழந்தை சார். நான் வந்து சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிருக்கேன், எனக்கு அது தாங்க முடியல சார். என்னால அந்த மேனேஜர் நீங்க மீட் பண்ண போகும்போது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு சார். அதை பார்த்தா நீங்க ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் கலெக்டர் மாவட்ட கலெக்டர் கிட்ட நீங்க கொடுங்க, இதுக்கு உடனடியா தீர்வு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். கிளைகள் அதனால வந்து நீங்க வந்து நெட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிக்க சார். இல்ல சார், நெட்ல
இல்லம்மா, நீங்க போய் பாருங்க இன்டர்நெட்ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு பாத்தீங்கன்னா, ரீஜனல் ஆபீஸ்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். உங்களுக்கு தெரியலன்னா வேற யாராவது தெரிஞ்சவங்க மூலமா அதை வச்சு பாருங்க, கண்டிப்பா கிடைக்குங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. சரி, இன்னொரு காலர் இருக்காங்க, பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க வந்து கடை வச்சுக்கிறோம், மளிகை கடை வச்சுக்கிறோம். சரிங்க சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஏழுமலை என் பேரு. சரிங்க. நாங்க மளிகை கடை வச்சிருக்கேன். நானு எந்த ஊர்ல இருந்துங்க சார் பேசுறீங்க? தர்மபுரி. தர்மபுரியா? ஆமா. உங்க கேள்வி கேளுங்க சார். இங்க சொத்து பிரிச்சாங்க இப்ப. சரிங்க. ஹலோ சார், கேக்குதுங்க, நீங்க சொல்லுங்க. இங்க சொத்து பிரிச்சாங்க இப்ப. சரிங்க. என்னுடைய பாகம் வந்து கடைசியா இருக்கு, ஆனா நாலடி சந்துதான் இருக்கு. அதுக்கு அப்ரூவல் தர மாட்டாங்க. சரிங்க. அது அப்ரூவல் கொடுத்தாதான் லோன் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணலாம் மேடம்? மளிகை கடை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நாங்க வழுதாவூர் ரோட்ல வச்சிருக்கேன். அவரு வீடு கட்டுறதுக்கு பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டியில உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலையா? ஆமாங்க. போறதுக்கான வழி, அந்த வழி வந்து நாலடி சந்துதான் இருக்கு. அந்த சந்தா இருக்கு, நாலடி சந்துக்கே உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்ல, நீங்க அங்க போயிட்டு அந்த அதிகாரியை பாருங்க. அதாவது பாக பிரிவினையில ஒரு சொத்து வருதுன்னா எல்லாருக்கும் வந்து பெரிய ரோடு கிடைக்காது. பெரியவங்களுக்கு முன்னாடி பக்கம் பாகம் வரும். அதான் அதான் நான் சொல்றத கேளுங்க. நீங்க வந்து உங்களுடைய பாக பிரிவினை பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பிளானிங் ஆபீஸ்ல அந்த அதிகாரி கிட்ட சொல்லுங்க, இது பாக பிரிவினையில வந்த சொத்து, இதுக்கு போற வர வழி தான் இருக்கு, இதுக்கு வந்து நீங்க இந்த தன்மையில என்னுடைய சொத்து வந்ததுனால நீங்க வந்து இதுக்கு எனக்கு கொடுக்க சொல்லி கேளுங்க. அவங்க கிட்ட அதுக்கு உண்டான வந்து விளக்கங்கள் இருக்கும். அவங்க அது அதன் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதனுடைய விவரம் கொடுப்பாங்க. அதில் வந்து அப்ரூவல் எந்த வகையில் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ, இல்லை உங்கள் மற்ற பாகஸ்தர்கிட்ட வந்து ஏதாவது என்ஓசி வாங்க சொல்லுவாங்க, அதாவது ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அது என்ன விவரம்னு நீங்கள் அந்த அதிகாரியை போய் பார்த்தீங்கன்னா அவங்க விவரம் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ரூவல் வாங்கலாம். தேங்க்யூ சார். ஆ, நன்றி சார். சரி, இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். நாங்க திண்டிவனத்துல இருந்து பேசுறோம்மா. நானே உங்க பேர் என்னங்க சார்? என்னுடைய பேர் அகமது அக்பர் அலி. ஆ, கேக்கலாம் சார் உங்க கேள்விய. என்னுடைய சன் வந்து வெளிநாட்டுல MBBS படிக்கிறாங்க. சரிங்க. நான் ஒரு 3 வருஷம் ஃபீஸ் கட்டேன். ஃபைனல் இருக்கு. ஃபீஸுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு எஜுகேஷன் லோன் கேட்டிருந்தேன். எங்க லோக்கல்ல ஒரு எங்க வார்டுக்கு ஒரு பேங்க் ஒதுக்கி இருக்காங்க மேடம். சரிங்க. அந்த பேங்க்ல அப்ரோச் பண்ணேன். சரிங்க. அதாவது நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதாவது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் வந்து ஷூரிட்டி இல்லாம குடுக்கலாம். சட்டம் கல்வி கடன் அதுக்கு வந்து அந்த மாதிரி பதில் அவர் சொல்ல முடியாது. நீங்க வந்து உங்களுடைய தன்மையை பார்த்து தான் அவர் வந்து லோன் சாங்ஷன் பண்ணணும். நீங்கள் அவங்களுடைய உயரதிக ஆஃபீஸ் வந்து விழுப்புரத்தில் இருக்குது, டிவிஷனல் ஆஃபீஸு. கரூர் வைஸ்யா பேங்கினுடைய டிவிஷனல் ஆஃபீஸ் வந்து விழுப்புரத்தில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ஏஜிஎம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அவங்கள நேராக போய் பாருங்கள். அவங்கள நேராக போய் பார்த்து. ஆ, நல்லது சார். நல்லது மேம். தேங்க்யூ சார். சார், இப்போது அவர் எஜுகேஷன் லோன் பற்றி கேட்டுட்டு இருந்தார் சார். அதுக்கு வந்து அது என்ன? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வந்து எந்த வித ஜாமீன் இல்லாமே கொடுக்கலாம். மேனேஜருக்கு மேனேஜர் கொடுக்கணும். இப்போ 4 லட்சத்துலேருந்து 7.5 லட்சம் வரைக்கும்னா up to 7.5 lakhs ஒரு ஷூரிட்டி ஜாமீன்தார் வாங்கிட்டு கொடுப்பாங்க.
இப்போ அபவ் 7.5 lakhs சொத்து பத்திரம் ஏதாவது செக்யூரிட்டி வாங்கிட்டு கல்வி கடன் வந்து இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. அதான் நடைமுறையில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீபேமெண்ட்டு கூட வந்து அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இன்ஜினியரிங்னா 4 இயர்ஸு, மெடிசன்னா 5 இயர்ஸு. சார் இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் சார். ஹலோ. ஆ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் புதுச்சேரியிலேருந்து விலியனூர்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் அமலி, நான் வந்து நர்ஸாக இருக்கேன். மேடம் நீங்கள் உங்கள் டிவி வால்யூமை குறைச்சிக்கோங்க, இல்லைனா மியூட்டில் வச்சுருங்க. சரிங்க மேடம். ஆ சரி, இப்போ கேளுங்க. இப்போ நான் வந்து நர்சிங் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 1.5 இயர்ஸாக. சரிங்க. பர்சனல் லோன் மாதிரி கிடைக்குமா? நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ணுறீங்க மேடம்? நீங்கள் நர்ஸா? உங்களுடைய மாத வருமானம் அளவு வச்சு தான் உங்களுக்கு வந்து பர்சனல் லோனு எலிஜிபிலிட்டியாக என்னன்னு சொல்ல முடியும். உங்களுடைய நீங்கள் எந்த மந்த்துக்கு 10,000 வாங்குறாங்க சார். அப்படிங்களா? நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? இந்தியன் பேங்கில். நீங்கள் உங்களுடைய மாத வருமானம் வந்து த்ரூ பேங்க் தானே வருது? பேங்க் மூலமா தானே ட்ரான்சாக்ஷன் ஆகுது? அதனால் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் இருக்க பேங்க்கில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேனேஜரை நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து அவங்க தான்மா கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது வங்கி அதிகாரிகள் தான் அதுக்கு அவங்க வரையறும்பு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் திரும்ப செலுத்தணும் இல்லையா, அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் அதாவது நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை பூரா லோன் கட்டிட முடியாது. உங்கள் குடும்பத்துக்கும் அதுக்கு தேவை இருக்குது இல்லையா, அதனால் அதை முதல்ல ஒதுக்கிட்டு மீதி உங்களால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோன்றதை நிர்ணயம் பண்ணுவாங்க. நீங்கள் மேனேஜரை போய் விவரமாக பார்க்கலாம். நன்றிங்கம்மா. சார் இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சோமசுந்தரம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லது சார், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். நாங்க தள்ளு வண்டி போட்டுருக்கோங்க சார். தள்ளு வண்டியில செப்பல் பிசினஸ் பண்றேங்க. சரிங்க, அதுக்கு எப்படி சார் லோன் வாங்க முடியும்? நீங்க எந்த வங்கியில அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? கனரா வங்கி சார். எந்த பேங்க்? கனரா பேங்க் சார். கனரா பேங்க். ஆமாங்க. உங்களுடைய வருமானங்கள், வியாபாரத்தினுடைய வருமானங்கள்லாம் அந்த பேங்க் மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்களா? இல்ல, அந்த மாதிரி பண்றது இல்ல சார். நான் அங்க பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்படி இருந்தா கூட நீங்க வந்து அந்த முத்ரா வங்கி திட்டம் இருக்குல்ல, முத்ரா லோன் திட்டம், அது மூலமா நீங்க போயிட்டு நீங்க வந்து உங்க மேனேஜரை வந்து நீங்க போய் பாருங்க. கனரா பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு நீங்க வந்து லோன் கேட்கலாம். அவர் உங்களுக்கு எந்த அளவு எலிஜிபிலிட்டியோ அதில் அவர் வந்து உங்களுக்கு தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. நீங்க போய் கேட்கலாம், உங்களுக்கு முன்னுரிமை உண்டு, உங்களுக்கு லோன் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி சார். சார் இப்போ நம்ம வந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். கடைசியாக ஒரு கேள்வி சார், இப்போ வந்து சிபில்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன சார், அதை பற்றி ஒரு சுருக்கமாக? அந்த சிபில்ன்றோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட், அது வந்து ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அரசு நிறுவனம் இல்லை, இது வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே இதில் வந்து மெம்பராக இருக்காங்க. அது இல்லாமல் இந்த NBFC சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கார்பரேஷன், அவங்களும் அதில் மெம்பர்ஸு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட லோன் வாங்குறவங்களுடைய விவரங்கள் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய டேட்டாவை வந்து அவங்க வந்து அந்த சிபில் என்ற நிறுவனத்துக்கு அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிபில் என்ற நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் டேட்டாஸ் ஃபுல்லாகவே அவங்க வச்சுருப்பாங்க. தனி நபர்தும் இருக்கும், கம்பெனி இதுவும் இருக்கும். இந்த சிபிலில் வந்து இப்போ நீங்கள் ஒரு லோனுக்கு இப்போ நீங்கள் போய் ஒரு வங்கியில் ஒரு ஹவுசிங் லோனோ இல்லை ஒரு கார் லோனோ இல்லை ஒரு பிஸ்னஸ் லோனுக்கோ நீங்கள் போனீங்கன்னா
அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சிபிலில் தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை போட்டு செக் பண்ணுவாங்க. இந்த சிபிலில் வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாவது லோன் வாங்கி டிஃபால்ட் ஆகிருந்தீங்கன்னா அதில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் வந்து அவங்க நீங்கள் எந்த வங்கியில் எந்த ஆண்டு வாங்கினீங்க, நீங்கள் எந்த மாதிரி டிஃபால்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விவரத்தை வந்து அவங்க அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க வந்து அந்த சிபில் அதுக்கு ஸ்கோர் உண்டு, அந்த ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு வந்து லோனு அது அப்ரூவலே கிடைக்கும். சிபில்ன்றது இன்றியமையாதது, அதனுடைய இதை ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவலே கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தொலைக்காட்சி நிலையத்துக்கும் அதே மாதிரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.